வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக ஐஃபோனில் இருக்கிற மெடிக்கல் ஐடி என்ன என்ன, ரெண்டாவதாக iOS 13.5 புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. முதலாவதாக இந்த ஐஃபோனில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஐடி என்ன, அதை எப்படி செட்டப் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம். மெடிக்கல் ஐடி என்னண்டா, உங்களோட ஹைட், வெயிட், பிளட் குரூப், இது மாதிரியான எல்லா மெடிக்கல் டேட்டாவையும் சேர்த்தது தான் உங்களோட மெடிக்கல் ஐடி. அடுத்ததான் இந்த மெடிக்கல் ஐடி எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் செட்டிங்ஸில் ஹெல்த் அப்ளிகேஷனில் மெடிக்கல் ஐடி, ரெண்டாவது ஹோம் ஸ்க்ரீனில் ஹெல்த் அப்ளிகேஷனில் உங்களோட ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணி அதில் மெடிக்கல் ஐடி, ஷோ வென் லுக்டுன்ற பட்டனை நீங்கள் ஆக்டிவ் பண்ணி வச்சாதான் உங்களோட மெடிக்கல் ஐடியை லுக் ஸ்க்ரீனில் யார் வேணுமென்றாலும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், உங்களுக்கு இதய நோய், வாதம், அப்படி ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் மெடிக்கல் நோட்ஸ், உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருக்கா, அப்படியான விஷயங்களை சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது அலர்ஜிஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ், இதில் இப்போ சில பேருக்கு சில மருந்துகளுக்கு அலர்ஜியாக இருக்கும், சில சாப்பாடுகள் அலர்ஜியாக இருக்கும், அப்படியான விஷயங்களை இதில் போட்டு வைக்கலாம். அடுத்தது மெடிக்கேஷன்ஸ், இந்த மெடிக்கேஷன்ஸில் நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற மருந்துகள், இன்ஜெக்ஷன்ஸ், என்ன மருந்து எவ்வளவு அளவில் எடுக்கிற, நீங்கள் இன்ஜெக்ஷனால் எடுக்கிறீங்களா இல்லாட்டி சிரப்பா டேப்லெட்டா, அப்படியான விஷயங்களை இதில் சேவ் பண்ணி வைக்கலாம். தொடர்ந்து உங்களோட பிளட் குரூப் என்ன, நீங்கள் உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கிறீங்களா, உங்களோட வெயிட் என்ன, உங்களோட ஹைட் என்ன. அடுத்தது எமர்ஜென்சி கண்டெக்ட்ஸ், நீங்கள் எமர்ஜென்சி SOS என்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை நாங்கள் இந்த வீடியோவில் பிறகு பார்ப்போம். அதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணும்போது உங்களோட லொக்கேஷனும் நீங்கள் எமர்ஜென்சி SOS-ஐ யூஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ற டீட்டெயிலும், எந்தெந்த கண்டெக்ட்டுக்கு போகணும், அது உங்களோட அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அப்படி நீங்கள் கொஞ்சம் கண்டெக்ட்ஸை வந்து இந்த எமர்ஜென்சி கண்டெக்ட்ஸில் கொடுத்து வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் நார்மலாக உங்களோட ஃபோனை டேர்ன் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு மூன்று ஆப்ஷன்ஸ் வரும், அதில் உண்டு எமர்ஜென்சி SOS. நீங்கள் எமர்ஜென்சி SOS ஆக்டிவ் பண்ணிங்கன்னா டிரெக்டாக 119 கால் போகும். அதை விட 10 செகண்ட்ஸில் உங்களோட எமர்ஜென்சி கண்டெக்ட்ஸுக்கு நீங்கள் எமர்ஜென்சி SOS ஆக்டிவ் பண்ணியிருக்கிறீங்க அண்ட் நீங்கள் ஆக்டிவ் பண்ணும்போது இருந்த கரண்ட் லொக்கேஷனையும் சென்ட் பண்ணும் மெசேஜ் மூலமாக. ஃபர்ஸ்ட் எய்ட் தேவைப்படும் போதோ இல்லாட்டி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்லேயோ உங்களோட டாக்டருக்கு இல்லாட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்கிற ஆளுக்கு இமீடியேட்டாக உங்களோட பிளட் குரூப் என்ன, உங்களுக்கு ஏதாவது மருந்துக்கு அலர்ஜிஸ் இருக்கா என்ற டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இன்னொரு ஆள் இந்த மெடிக்கல் ஐடியை எப்படி நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். நார்மலாக உங்களோட ஃபோனை அன்லாக் பண்ணுற மாதிரி ஸ்வைப் பண்ணுங்கள், அதில் எமர்ஜென்சி என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மெடிக்கல் ஐடி என்று கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா அவற்றை மெடிக்கல் ஐடியை பார்க்கலாம். அடுத்ததாக இந்த வீடியோவில் iOS 13.5 பற்றி பார்ப்போம். உங்களோட ஃபோனில் எல்லாமே இப்போ இருக்கிற கரண்ட் iOS வேர்ஷன் iOS 13.4.1, இந்த வேர்ஷனில் தான் இருக்கும். இந்த iOS அப்படின்றா இப்போ உங்களோட லேப்டாப்புக்கு விண்டோஸ், மேக்புக்குக்கு macOS மாதிரி ஐஃபோனோட இயங்குதளம் தான் iOS. அடுத்ததாக வரப்போகிற iOS 13.5 அப்பிள் யூசர்ஸ்க்கு மிக முக்கியமான ஒரு அப்டேட்டாக இருக்குது. அப்பிளும் கூகுளும் சேர்ந்து இந்த கொரோனா வைரஸுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய ஒரு ஃபீச்சர் இந்த அப்டேட்டில் வரும். இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் டைம் குரூப் வீடியோ கால் கதைக்கும் போது யாராவது பேசினாங்கன்னா அவங்களோட ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியும், மற்ற ஸ்க்ரீன் எல்லாம் சின்னதாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் அதை ஆஃப் பண்ணக்கூடிய ஃபீச்சர் வந்து iOS 13.5 வரும். ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி அன்லாக் ஆகிற ஃபோன் எல்லாமே நாங்கள் மாஸ்க் போட்டிருக்கிற நேரம் அன்லாக் ஆகாது. அப்படி அது அன்லாக் ஆகாமல் கொஞ்சம் நேரத்தில் எங்களை அன்லாக் பண்ணுற நம்பர் பேடுக்கு கொண்டு போகும். அப்படி இல்லாமல் இந்த iOS 13.5 நீங்கள் மாஸ்க் போட்டிருந்தா அது தானாகவே டிடெக்ட் பண்ணி அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாமல் நேரடியாகவே உங்களை நம்பர் டைப் பண்ணி அன்லாக் பண்ணுற ஸ்க்ரீனுக்கு கொண்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.